நம்மளோட இந்த வாழ்க்கை அப்படிங்கிற வண்டி நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நாம் யாரோட தயவுமே எதிர்பார்க்க மாட்டோம். அதுவும் ஒரு சிலரெல்லாம் நான் தான் பெரிய ஆள், என்னை விட பெரிய ஆள் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான தலைகணத்தோடு தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். ஆனால் எப்போது இந்த வண்டி வந்து பழுதாகி பல விதமான பிரச்சனைகள் நம்மளை சூழுதோ அப்போ தான் நம்ம வந்து மற்றவங்களோட தயவை எதிர்பார்ப்போம். அது முக்கியமாக அந்த சமயத்தில் தான் நாம் வந்து கடவுள்கிட்ட போகிறதோ இல்லை கோவில்களுக்கு போகிறதோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். இது போல தான் ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையில் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்னென்னா அவருடைய வாழ்க்கை எப்போவுமே நல்லா இருக்கிறதுனால ஒரு விதமான தலைகணத்தோடு யாரையுமே மதிக்கிறது கிடையாது, யாருக்கிட்டையுமே சரியாக பேசுகிறது கூட கிடையாது. ஆனால் அது எல்லாமே தலைகளாக மாறிடுச்சு. அவருடைய பிஸ்னஸில் ரொம்ப பெரிய ஒரு லாஸ் ஆகிடுச்சு. அவர் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக பல இடங்களில் கடன் வாங்குறாரு. ஆனால் வாங்கின கடனை திரும்ப செலுத்த முடியல. இப்போ எல்லா பக்கத்திலிருந்துமே அவருக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் அவரை சூழ ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப மனமுடைஞ்சு போயிருந்தார். அந்த சமயத்தில் அவருடைய நண்பரை பார்க்குறாரு. அவருடைய நண்பர் ஒரு அறிவுரை சொல்கிறாரு. அது என்னென்னா, இங்கே பாருப்பா, இவ்வளோ கஷ்டகாலம் உனக்கு வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் என்னென்னா, இப்போ வந்துடுச்சு. இப்போ இதுலேருந்து நீ எப்படியாவது மீண்டு வரணும். இது மீண்டு வரணும்னா முதல்ல நீ வந்து உன்னை தயார்படுத்திக்கணும். அதுக்கு நான் சொல்கிற இந்த அறிவுரைகள்லாம் உனக்கு சரி வராதுப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஞானி ஒருத்தர் இருக்கார், நீ போய் அவரை மீட் பண்ணிட்டு வாயன். அவர்கிட்ட பேசுனா கண்டிப்பாக உனக்கு ஒரு தெளிவு பிறக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான பல விதமான வழிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஞானி இருக்கிற அந்த அட்ரஸை கொடுத்து இவர் அனுப்பிவிடுறாரு. சரி, நண்பர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அந்த ஞானி மீட் பண்ணுறதுக்காக அவர் கிளம்பி போகிறாரு. என்னென்னா அது ரொம்ப நெடுந்தூர பயணமாக இருக்குது. பல இடங்களில் அந்த அட்ரஸை காட்டி கேட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்காரு. இப்போ கடைசியாக ஒரு மலை அடிவாரத்துக்கு வந்துட்டாரு. அங்கே வந்து பார்த்தா அந்த மலை வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது, அது ஏறுறதுக்கு சரியான வழிகள் கிடையாது, ரொம்ப குண்டும் குழியுமாக தான் இருக்குது. அங்கே மலை அடிவாரத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் போய் இவர் விசாரிக்கிறாரு, இந்த மாதிரி இங்கே ஒரு ஞானி இருக்காராமே, அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே, இங்கே பாருப்பா, அந்த மலையோட உச்சியில் ஒரு சின்ன குடிசை ஒன்று இருக்குது, அந்த குடிசையில் தான் அந்த ஞானி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் எப்போ தான் அந்த கிராமத்துக்கு வருவார், வந்துட்டு அவருக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அதனால் நீ இங்கே வெயிட் பண்ணுறதா வெயிட் பண்ணு. ஆனால் என்னென்னா, அவர் எப்போ வருவார்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள் கழித்து தான் அவர் வரவே செய்வார். இல்லை, நீ மேலே போய் பார்க்குறதா இருந்தால் நாங்கள் அதுக்கான வழியை சொல்கிறோம், அந்த வழியை நீ போனீங்கன்னா கண்டிப்பாக அவரை மீட் பண்ணலாம். ஆனால் அந்த வழி வந்து சாதாரணமாக போக முடியாது, ரொம்ப கரடுமுரடாக இருக்கும், உனக்கு ஓகேவாக இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள்லாம் சொல்கிறாங்க. இவருமே, சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இப்போ ஞானியை பார்க்காம போகக்கூடாது, ஏன்னா அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே டைம் வேஸ்ட் ஆகுது, அந்த வழி எனக்கு சொல்லுங்கள், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள்கிட்ட கேட்குறாரு. அவங்களுமே அந்த மலையில் ஒரு சில அடையாளங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த அடையாளங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போப்பா, கண்டிப்பாக நீ அந்த ஞானியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுறாங்க. இப்போ அவருக்கு முக்கியமாக ஒன்று சொல்லி அனுப்புகிறாங்க, அந்த காட்டில் பல விதமான மிருகங்கள்லாம் இருக்குது, அதனால் இரவு நேர பயணத்தை அவாய்ட் பண்ணிவிடு, காலையில் சீக்கிரமாகவே கிளம்பு, பகல் நேரத்தில் உன்னுடைய பயணத்தை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க சொன்னது போலவே அடுத்த நாள் அதிகாலையிலேயே அங்கேருந்து கிளம்பிட்டார். இப்போ அந்த கிராம மக்கள் சொன்ன எல்லா அந்த அடையாளங்களையுமே பார்த்துக்கிட்டு அப்படி கொஞ்சமாக ஏறி போய்கிட்டு இருக்காரு. அந்த பாதை பார்த்திங்கன்னா அவ்வளோ கரட முரடாக இருக்குது. ஒரு சில இடங்கள்லாம் பாதைகளே இல்லை, வெறும் கல் முள்ளுமாக தான் இருக்குது. அந்த முள்ளையெல்லாம் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மலை உச்சிக்கு வந்துட்டார். அந்த மலை உச்சிலேருந்து அப்படியே பார்க்குறாரு, அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு, எங்கே அந்த குடிசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவர் காலையில் கிளம்புனவர், அங்கே போய் சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட சாயங்காலமே ஆயிடுச்சு. அப்படியே சூரியன் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடுச்சு, இருள் சூழ ஆரம்பிச்சிடுச்சு. சரி, எங்கே அந்த குடிசையை காணமேனு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. இப்போ இருள் பார்த்திங்கன்னா அதிகரிச்சிக்கிட்டே போகுது. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு சின்ன வெளிச்சம் ஒன்று தெரியுது. அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு, அந்த வெளிச்சம் வர இடம் தான் கண்டிப்பாக குடிசையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா ரொம்ப சின்ன குடிசையாக இருக்குது. அந்த குடிசையில் ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ போயிட்டு அந்த கதவை தட்டுறாரு, ஐயா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி கூப்பிடுறாரு. இப்போ உள்ளே இருந்து ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் வெளியில் வர்றாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆடம்பரமான துணிகள்லாம் கிடையாது, ஒரு வேலையால் எந்த மாதிரி துணி அணிஞ்சிருப்பாரோ அந்த மாதிரி ஒரு துணியை தான் அவர் வந்து அணிஞ்சிருக்காரு. அவர் பார்த்த உடனே இவர் முடிவு பண்ணிட்டாரு, அநேகமாக இவர் வந்து இந்த குடிசையில் வேலை செய்கிறவராக இருக்கணும்,
எப்படியும் ஞானிக்கு வந்து சாப்பாடு மற்ற வேலைகள்லாம் செய்கிறதுக்காக இந்த மனிதரை வேலைக்கு வச்சுருப்பார். அதனால் இவர்கிட்ட விவரத்தை சொன்னால் கண்டிப்பாக ஞானியை வந்து மீட் பண்ண வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஐயா, இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், இங்கே வந்து ஒரு ஞானி வாழ்கிறதா என்னுடைய நண்பர் வந்து நான் அனுப்பிவிட்டார், தயவு செஞ்சு அந்த ஞானியை நான் வந்து மீட் பண்ணணும், நீங்கள் தான் உதவி பண்ணணும், கொஞ்சம் ஞானியை கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையாள் மாதிரி இருந்த அந்த மனிதர்கிட்ட இவர் வந்து பேசுகிறாரு. உடனே அந்த மனிதருமே சரி வாங்கப்பா உள்ளே வந்து உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குடிசையில் வேறு யாருமே கிடையாது, ஒரே ஒரு அறை தான் இருக்குது. அங்கே ரொம்ப சிம்பிளாக ஒரு சில துணிகள் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் இருக்குது. இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, ஒருவேளை ஞானி வந்து வெளியிலேருந்து போயிருப்பாரோ, சாப்பாடு தேடிக்கிட்டு வெளியிலேருந்து போயிருப்பார்னு நினைக்கிறேன், வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் சரி இந்த வேலையாளர்கிட்ட நம்ம பேச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பேச்சு வாக்கில் இவருடைய கஷ்டங்களெல்லாம் சொல்கிறாரு. இவருடைய கஷ்டங்களை சொல்லும்போது மெயினாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அது என்னென்னா இதுக்கு முன்னாடி நல்லதாம்ப்பா நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் அந்த சமயத்தில் என்னுடைய வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்குன்ற ஒரே காரணத்தினால நான் யாரையுமே சரியாக மதிக்கலை, எல்லாரையுமே ரொம்ப தவறாக நடத்திக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னவோ கடவுள் வந்து என்னை சபிச்சிட்டார் போல், எவ்வளோ வேகம் நான் வாழ்க்கையில் மேலுக்கு வந்தனோ அந்தளவுக்கு உடனடியாக நான் கீழே விழுந்துட்டேன், இப்போ நான் விழுந்த இடத்துலேருந்து எப்படி மேலே வர்றதுனே தெரியல, என் மனசாட்சி என்னை ரொம்ப போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எல்லா கஷ்டங்களையுமே அந்த வேலையாள் மாதிரி இருக்கிற அந்த மனிதர்கிட்ட கொட்டி தீர்த்துட்டாரு. இப்போ எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த அந்த வேலையாள் வந்து இந்த மனிதர்கிட்ட, இங்கே பாருப்பா, ஒவ்வொரு மனிதனோட மனசுலையுமே நல்லவன் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கும், கெட்டவன் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனசுலேயே பார்த்தீங்கன்னா அந்த மிருக குணம் இருக்கும், தெய்வ குணம் இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட மனசுலையுமே ஒரு ஞானியுமே ஒளிஞ்சிருப்பார். இப்போ நீ உன்னுடைய கஷ்டங்களை தீர்க்கறதுக்காக ஒரு ஞானியை தேடி இங்கே வந்த பார்த்தியா, அதுக்கு பதிலாக உனக்குள்ளே இருக்கிற அந்த ஞானியை நீ முதல்ல கண்டுபிடி, அதை கண்டுபிடிச்சிட்டுனா நீ எந்தெந்த கஷ்டங்களுக்காக இந்த ஞானியை தேடி வந்தையோ அந்த கஷ்டங்களெல்லாம் ரொம்ப சுலபமாக விலகிடும், நீ உன் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவ. அதனால் ரொம்ப சாதாரணமான ஒரு மனிதருக்குள்ளே கூட ஒரு ஞானி ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பார், அதை முதல்ல நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே தான் இவருக்கு புரியுது, அங்கே இருந்தது அந்த வேலையாள் கிடையாது, அவர் தான் அங்கே இருக்கிற ஞானி அப்படின்னு சொல்லிட்டு. இது கேட்டதுக்கப்புறமா அந்த ஞானிக்கிட்ட, ஐயா நான் உங்களோட தவறதெல்லாம் ஒரு வேலையால் நினச்சேன் இவ்வளோன்னு பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் பேசின விஷயம் நீங்கள் சொன்ன விஷயத்தை வச்சு இங்கே புரிய வந்துடுச்சு, கண்டிப்பாக நீங்கள் தான் அங்கே தங்கியிருக்கிற ஞானியாக இருக்கணும், இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு தெளிவு கிடச்சிருச்சிங்க ஐயா, கண்டிப்பாக நான் எனக்குள்ளே இருக்க அந்த ஞானியை கண்டுபிடிச்சி என்னுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராரு. வந்ததுக்கப்புறமா அந்த ஞானி சொன்னது போலவே அவருக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஞானியை கண்டுபிடிக்கிறாரு. ஒவ்வொரு சமயத்துலையுமே என்னென்ன தப்புகள் பண்ணார் அப்படிங்கிறத ஆராயிறாரு, அந்த தப்புகள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சரி செய்கிறாரு, அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு மனிதராக மறுபடியும் உயர்றாரு. இதுபோல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே எல்லா குணநலங்களுமே ஒரு மனிதருக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு தாங்க இருக்கும், அது எந்தெந்த சமயத்தில் தேவையோ அந்த சமயத்தில் அது வெளிவந்துடும். அதனால் யாரையுமே ஒரு நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிற ஒரு பாகுபாடில் நீங்கள் பார்க்காதீங்க, ஏன்னா உங்களுக்குள்ளாரையுமே அந்த நல்லது கெட்டது அப்படிங்கிற எல்லா குணநலங்களுமே இருக்கும், அதை யார் சரியாக கையாளுகிறாங்களோ அவங்க தான் ஒரு உயர்ந்த மனிதராக மாறுறாங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.